ஆட்சிக்கு பின்னாடி ஒரு 70 ஏக்கரில் ஒரு ஸ்கீம் போட்டுக்கிறோம். இப்போ அடுத்தது என்னோடய முயற்சியில் கோயம்புத்தூரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் போடலான்னு சொல்லி இப்போ ஆன்கோயிங் போயிட்டுருக்கு. நான் ஆரம்பிக்கலை, இது லேண்டு வாங்கி பண்ணுறதுக்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டாக இருக்கும்பொழுது எஜுகேஷன் ஃபீல்டில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? எஸ்பிகே ஸ்கூல்ஸ் எப்படி உருவானது? இந்த டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்திலிருந்து இந்த மக்கள் எல்லாம் அனைவருமே வந்து விவசாயிகள். எங்கள் அப்பா தான் எங்கள் குடும்பத்தில் எங்கள் சொந்தத்திலே வந்து படித்து தொழில் ஒரு வேலைக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பித்தார். அவர் அந்த காலத்தில் பண வசதி இல்லாதனால கம்மியான படிப்போடையே நிறுத்திட்டார். பிறகு எங்களை கஷ்டப்பட்டு என்னையெல்லாம் படிக்க வச்சார். என்னை படிக்க வைக்கும்போது இங்கிருந்து ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தனாருன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். அப்போது எதனால் அந்த முயற்சி அவர் செஞ்சார், இங்கே இருக்கிற கல்வி வந்து இன்னும் தன் பையனுக்கு இன்னும் நல்லா கிடைக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துறப்போ நாங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். என்ன, இங்கே இருக்க ஈரோடு, இங்கே இருக்க நாமக்கல், ஏன் அங்கே ஒரு திறமையான கல்வி கிடைக்கிறப்போ இங்கே ஏன் அது கிடைக்கல, ஏன் அதை நம்ம கொடுக்கக்கூடாது? இது எங்கள் அப்பாவோட முயற்சினாலும் எங்கள் அப்பாவோட எண்ணங்களாலும் உருவாக்கப்பட்டது. அதனால் 2001 எஸ்பிகே எஜுகேஷன் ட்ரஸ்ட் பேரில் வந்து இந்த கல்வி உருவாக்கப்பட்டது. உங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லையும் ஸ்கூல்ஸ்லையும் நீங்கள் பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்க? இந்த குடும்ப தொழிலை நான் பொறுப்பேற்றிருக்கப்போ இந்த ஸ்கூலில் நான் ஃபஸ்ட்டு யோசிச்சதுன்னா தனியே ஆளாக வந்து ஒரு எந்த சாதனையும் செய்ய முடியாது. ஸோ எனக்கு ஒரு நல்ல டீம் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு புதுசாக ஒரு முதல்வரை அப்பாயிண்ட் பண்ணேன். பிறகு இந்த ஸ்கூலில் ஆல்ரெடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆங்கிலோ இந்தியன் ஆசிரியர்களை வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம், அப்போது ஒரு துணை ஆசிரியரை மறுபடியும் அப்பாயிண்ட் பண்ணி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் செப்பரேட்டாக எல்கேஜியிலிருந்து அனைத்து வகுப்புகளுக்கும் தனித்தனியாக சொல்லித்தரப்படுது. பிறகு இதை எப்படி இன்னும் ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஃபோன் கான்வர்சேஷன், அதாவது டெலிமார்க்கெட்டிங், எப்படின்னா பசங்க இங்கே சொல்லி கொடுத்ததை அடுத்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வாத்தியார்கள் இங்கேருந்து பசங்களோட வீட்டுக்கே ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி இங்கிலீஷில் கேள்வி கேட்பாங்க. அந்த பசங்க இங்கிலீஷ்லேயே பதில் சொல்லுவாங்க, யார், அவங்க பெற்றோர்களுக்கு முன்னாடியே. அப்போ என்ன ஆகுதுன்னா பசங்களுக்கு அந்த ஃபியர், அந்த ஸ்டேஜ் ஃபியர், யாராவது ஒரு மூணாவது மனுஷங்கள்கிட்ட பேசுகிற ஃபியர், பேரண்ட்ஸ்ட்டு முன்னாடி பேசுகிற கூச்ச சுபாவம், இது அத்தனையும் போகுது. இது என்னென்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு தேவையான ஒரு அடிப்படை தேவை. இதை வந்து ஆங்கிலோ இந்தியன் டீச்சர்ஸ் மூலியமாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்போக்கன் இங்கிலீஷ் இதை வந்து நாங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இது வந்து எங்களுக்கு பசங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கிறது. இது இல்லாமல் வெளிநாட்டில் நான் போய் எடுத்துகிட்டு வந்த அனுபவங்களை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ கார்ப்பரேட் கல்ச்சர், இந்த எந்த ஆர்கனைசேஷனில் நாங்கள் நடத்தினாலும் கார்ப்பரேட் கல்ச்சர் கொண்டாடணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஏன்னா மற்ற கண்ட்ரியில் வேலை செய்கிறப்போ மக்கள் வந்து அவங்க வேலையை செய்கிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, அதாவது உழைப்பு வேறு குடும்பம் வேறு அப்படின்னு அவங்களால பிரித்து பார்க்க முடியுது. அதுவே நம்ம நாட்டில் அது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கிறது. அனைத்து மக்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப இமோஷனலி அட்டாச் டு த ஜாப், குடும்பமும் வேலையும் ஒன்றாகவே பார்க்கிறார்கள். இது வந்து குடும்ப தொழிலையும் இது நடக்குது. ஸோ இந்த கலாச்சாரத்தை நான் மாற்றணும், நான் உலகத்துக்கு மாற்றணும் இல்லையோ அட்லீஸ்ட் என் குடும்ப சூழ்நிலைக்கு நான் மாற்றணும் அப்படின்றது ஒரு முயற்சியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்தோடனே கார்ப்பரேட் கல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை சேஞ்சஸ் பண்ணேன். அப்புறம் விதிமுறைகள்